அன்பே சிவம் அறிவே ஆற்றல். அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோதிடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பைரவர் முகூர்த்தம். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் முகூர்த்த நேரத்தை குறிக்கணும். அந்த முகூர்த்தம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வருங்கால வாழ்க்கைக்கு அந்த ஒரு நிமிடம், ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரம் அப்படின்ட்டு கணக்கு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக நம்ம வந்து கணக்கெடுத்து அந்த முகூர்த்த நேரத்தை கணிச்சு ஒரு லக்ன பத்திரிக்கையாக எழுதி அவங்க, அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்ம அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய முன்னோர்கள் ரீதியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும், அதுக்காக ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல நல்ல கால எதிர்காலங்களை வந்து பணம் வகுத்து வைக்கிறது தான் இந்த முகூர்த்த நேரங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது முகூர்த்த நேரங்கள் எடுக்க போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய நேரமே முகூர்த்த நேரமாக அமைகிறது. சரி, இந்த முகூர்த்த நேரத்தை பற்றி இன்றைக்கி இந்த சமயத்தில் ஏன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் வெற்றியை அடையிறதுக்கு நம்ம சித்தரர்கள் சொல்லக்கூடிய சித்தரர்களும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தரர்களுடைய வரிசை ரீதியாக ஜோதிட மேதைகள், அது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்மீக தொடர்புள்ள ஒரு ஞானிகள் மூலமாக நமக்கு நாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஓலை மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு முகூர்த்தம் தான் பைரவ முகூர்த்தம். இந்த பைரவர் முகூர்த்தம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்றாடம் வாழ்க்கைக்கு நம்ம வந்து எதுக்கோசரம் பயணிக்கிறோம், முதல் இடத்துலமே இந்த பைரவர் முகூர்த்தம் யார் யாருக்கு எப்படி எப்படி வந்து உபயம் கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுபடி வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே நமக்கு இந்த பைரவர் முகூர்த்தம் யார் யாருக்கு எந்தெந்த அமைப்புக்கு இவர் வந்து உதவி செய்வார். அப்போ பைரவர் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பைரவ முத்தி, கால பைரவர் சொல்லக்கூடிய பைரவருடைய நினப்பு தான் நமக்கு வரும். அப்போ அந்த பைரவர் வந்து பண்ண அஷ்டமி திதியில் மட்டும்தான் நம்ம வந்து வழிபட முடியுமா, ஏன் மொத்த நாட்களை வழிபடக்கூடாதா? சரி, அந்த அஷ்டமி வரக்கூடிய அது வந்து பண வளர்பிறை அஷ்டமி நாள்லையோ அல்லது வந்து தேய்பிறை அஷ்டமி நாள்லையோ நம்ம வந்து குறைகளை சொல்லி தான் நமக்கு வந்து பண நிறைவேற்ற முடியுமா? அப்படி கிடையாது. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் வாழ்க்கைக்கு நம்மளுடைய வழிகாட்டியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளுடைய அனுகிரகம் வேணும்னா இந்த நவகிரக நாயகன் சொல்லக்கூடிய பைரவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம். ஏன்னா நம்ம வந்து பாரு, இப்போ ஒருத்தருக்கு ஏரசனி நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரசனி காலகட்டத்தில் அவங்களை வந்து பாருங்க என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விதி விளக்கு இருக்குது, ஒன்று. சரி, அதுக்கப்புறம் ராகுக்கேது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்குது. இந்த ராகுக்கேது தோஷத்தை எப்படி வந்து முற்றிலும் நம்மளை விட்டு விலக வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு வகை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கேது தோஷத்தை கொடுக்கும். சனி, ஏல சனி, அஷ்டம சனி, அஷ்டாசம சனி சொல்லக்கூடிய வந்து மூன்று பிரிவினாக பிரித்து நமக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும். சரி, அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து சூரியனா சூரியனுக்குண்டான தோஷங்கள் இருக்குது. புதன்னா புதாத்திய தோஷம் சொல்லக்கூடிய ஒரு தோஷம் இருக்குது. அந்த புதாத்திய தோஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு ஜாத கட்டத்துக்கு ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதக அமைப்பு படி புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றாலோ அல்லது வந்து பகை பெற்று இருந்தாலோ இல்லை பகையாரையுடைய பார்வை பெற்றிருந்தாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆகாத நட்சத்திரத்தை கூட வந்து பணம் பயணிக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜன ரீதியாக பிறப்பெடுத்தாலோ அவங்களுக்கு புதாத்திய யோக தோஷம் சொல்லக்கூடிய ஒரு தோஷமானது இருக்குது. அந்த புதாத்திய தோஷங்கள் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புதன் அந்த கட்டத்தில் வந்து பணம் எதில் நிற்கிறார், குடும்பஸ்தானத்தில் நிற்கிறாரா அல்லது வந்து பணம் கல்வி ஸ்தானத்தில் நிற்கிறாரா அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் கட்டத்தில் நிற்கிறார், அப்படி அந்த ஸ்தானங்களை பொறுத்து நமக்கு வந்து புதாத்திய தோஷத்தை அமைச்சக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இந்த புதாத்திய தோஷம், ரெண்டாவது வந்து சூரிய தோஷம், அதுக்காக சந்திர தோஷம், இப்படி வந்து போனால் எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான தோஷங்களும் அதுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளும் நமக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம். சரி, இயல்பாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்,
நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மனிதனுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் வந்துப்பானா யோகத்தை அமையக்கூடியது வந்துப்பானா பைரவர் சொல்லக்கூடிய பைரவர் மனது வைத்தால் மட்டும்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனையிலிருந்து தீர்வு காண முடியும் என்பது தான். அதனால தான் பைரவர் வந்து பார்த்தா நவகிரக நாயகன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த நவகிரக நாயகனுடைய ஒரு அற்புதமான முகூர்த்தம் என்பது இருக்குது. அந்த அற்புதமான முகூர்த்தம் நேரம்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பைரவர் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பைரவர் முகூர்த்தம் எப்படி எடுக்கிறது, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது என்பது தான் இன்றைக்கு நீங்கள் நம்ம இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. சரி, இந்த பைரவ முகத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து கணக்கில் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு மகான் அவர் வந்து முதன் முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைரவ முகூர்த்தம் என்ற ஒரு முகூர்த்த நேரத்தை அவர் சூரிய உதயத்திலிருந்து 8 நிமிஷங்களை மையப்புள்ளியாக வைத்து அந்த 8 நிமிஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் உதய நேரத்திலிருந்து பின்தாங்கிய நிலை, அதாவது சூரியன் உதயத்திலிருந்து பின் 4 நிமிடமும் அதுக்கப்புறம் முன்தாங்கி நிலை சொல்லக்கூடிய முன் வரிசையில் 4 வருடமும், அதாவது பின் வரிசையில் 4 நிமிடம் முன் வரிசையில் 4 நிமிடம், மொத்தம் 2 நிமிடங்களை நம்ம வந்து பணம் கணக்கெடுக்கும் போது 8 நிமிடமாக மையப்புள்ளியாக கொண்டு அவர் வந்து பணம் பைரவர் முகூர்த்தம் என்ற ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை அவர் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சிருக்கார். அவருடைய பெயர் ஸ்ரீ வெங்கடராமன் சுவாமிகள். அந்த மகானுக்கு என்ன கோடான கோடி நமஸ்காரங்களை நான் தெரிவித்து இந்த பைரவ முகூர்த்தத்துடைய இந்த சூட்சமங்களை உங்களிடம் நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். அதாவது ஒரு ஊர் எடுத்துக்கிட்டால் அதுக்கு சூரிய உதயம், அப்போ வந்து பார்த்தா இப்போ நான் ஒரு ஊர் எடுத்திருக்கேன், இன்றைக்கி தேதி என்ன அப்படின்னா 20/20/2020, அதாவது 2020 8வது மாதம் 16ஆம் தேதி 2020 8வது மாதம் 16ஆம் தேதி இன்றைய சூரிய உதயம் என்ன அப்படின் பார்க்கும்போது நமக்கு ஈரோடு சொல்லக்கூடிய ஈரோட்டை நான் மையப்புள்ளியாக எடுத்திருக்கேன். இந்த ஈரோட்டுக்கு சூரிய உதயம் என்ன அப்படின்னா 6:12, அப்போ 6:12 நாழிகை, அப்போ 6:12 நாழிகையில் வந்து பார்த்தா இவங்க வந்து பார்த்தா இன்றைக்கி சூரிய உதயம், அப்போ 6:12க்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பின்தாங்கிய 4 நிமிடங்களை நம்ம வந்து பணம் கணக்கெடுக்க போகும்போது அப்போ 12 நாழிகையை பின்தாங்கி நம்ம போட போகும்போது அந்த 4 நிமிடங்கள் வந்து பணம் என்ன வருது, கரெக்டாக 8 நிமிடத்தில் கொண்டாந்து சேர்க்குறது. சரி, இந்த 8 நிமிடத்தை அதே வந்து 12 நிமிடத்தை பின்னாடி வந்து ஒரு 4 நிமிடத்தை போட போகும்போது 16 நிமிடமாக வருது. அப்போது இன்றைக்கி சூரிய உதயம் நமக்கு எப்படி கணக்கெடுக்கிறது அப்படின்னா 6:12 இருந்தாலும் இந்த பைரவ முகூர்த்தம் வந்து பார்த்தினா 6:08 to 6:16 ஈரோட்டுக்கு அதை வந்து பணம் எடுக்கிறேன். அந்த ஈரோட்டுக்கு எடுக்கக்கூடிய சூரிய உதயம் 6:12, அந்த 6:12 வந்து பணம் பின்தாங்கி 4 நிமிடங்கள் பின்தாங்கி நிலையில் இருக்குது, மீதி 4 நிமிடங்கள் முன்தாங்கி நம்ம கணக்கு போட போகும்போது 6:08 6:16 வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போது 6:08 to 6:16 வரைக்கும் பைரவ முகூர்த்தம், நல்லா கேட்டுக்கோங்க, 6:08 to 6:16 வரைக்கும் பைரவ முகூர்த்தம் காலை நேரம் உதயமாகிறது. அப்போ காலை நேரத்தில் உதயமாகி இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம். சரி, இப்போ நம்ம உதய நாளிகத்தில் உதயத்திலிருந்து நாளிகை சொல்லக்கூடிய 12 நாளிகளிலிருந்து பின்தாங்கிய 4 நிமிடங்களும் முன்தாங்கிய 4 நிமிடங்களும் மொத்தம் சேர்த்து 6:18 to 6:16 வரைக்கும் சூரிய உதய நாளிகை 6:12 பின்தாங்கி அதில் முன்தாங்கி இதை ரெண்டையும் நம்ம கணக்கிட்டு 6:18 to 6:16 வரைக்கும் இந்த பைரவ முகூர்த்தம் நமக்கு ஏற்படுது. இந்த 16 வரைக்கும் இந்த பைரவ முகூர்த்தம் இருக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த 16 வரைக்கும் நம்மளுடைய காலை நேரம் உதய நேரமாக இருக்குது.
அப்போ வந்து பணம் 6-16 வரைக்கும் இந்த முகூர்த்தமானது நமக்கு தெளிவாக நமக்கு கணக்கில் இருக்கிறோம். இந்த 6-16 வரைந்து அது 6-8 இந்த 6-16 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நினைத்த காரியங்களை நிறைவேற பைரவர்கிட்ட கோரிக்கை வைக்கணும். அப்போது சார், இந்த சமயத்தில் பைரவரை வந்து பார்த்தா நம்ம அந்த சமயத்தில் போய் பார்க்க முடியாது, கும்பிட முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து எதிரிக்கதே வந்து பார்த்தா கம்மி, அதாவது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு, அது நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சூரிய உதயங்கள் இருக்குது. அதேமாரி இப்போ ஈரோட்டுக்கு 6-12, அதேமாரி சென்னையில் சூரிய உதயத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நாமக்கல்லில் சூரிய உதயம் பார்க்கணும். நம்ம இருக்கக்கூடிய ஊர் அது எந்த ஊர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஊருக்கு சூரிய உதயத்தை பார்க்கணும். இப்போ நான் பொதுவாக ஈரோடு நான் எடுத்து வைக்க போகும்போது 6-12. அதே வந்து இப்போ நீங்கள் வந்து கன்னியாகுமரியாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கலாக இருக்கலாம், இல்லை திருப்பூராக இருக்கலாம், இல்லை வந்து அதாவது ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் இருக்கலாம், அந்த ஊருக்கு சூரிய உதயம். அப்போ நீங்கள் இருக்கிற ஊருக்கு சூரிய உதயத்திலிருந்து பின்தாங்கிய 4 நிமிடமும் முன்தாங்கிய 4 நிமிடமும் நம்ம வந்து சரியாக கணிச்சு அதில் வரக்கூடியது பைரவ முகூர்த்தம். இந்த பைரவ முகூர்த்தத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்கன்னா, தன ஒருத்தருக்கு பணம் காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பணம் திரும்பி வரல, இல்லை கொடுத்தவங்க என்னை ஏமாத்துறாங்க, இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை நான் வந்து வர வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் இருக்கக்கூடிய ஊர், அந்த ஊரில் அன்றைக்கு சூரிய உதயம் என்ன, அந்த சூரிய உதயத்திலேருந்து பின்தாங்கிய வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சூரிய உதயத்தை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். அந்த போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளிகை அப்படி இருக்கு பார்த்திங்கன்னா, அந்த நாளிகையிலேருந்து நிமிடத்தை வந்து பார்த்திங்கன்னா கழித்து நம்ம வந்து பின்தாங்கிய 4 நாளிகையும் முன்தாங்கிய 4 நாளிகையும் மொத்தம் 8 நாளிகையும் மையப்புள்ளியாக வைக்கணும். அந்த 8 நாளிகள் எந்த ஆரம்பத்திலேருந்து எந்த முடிவில் வரைக்கும் அது வரைக்கும் நமக்கு பைரவ முகூர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த சமயத்தில் நம்ம வந்து பார்த்தா வீட்டில் இருந்து நமக்கு ஒரு பூஜை அறையாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மூலையாக இருக்கலாம், அல்லது குபேர மூலையாக இருக்கலாம், இந்தமாரி மூலைகள் சம்மந்தப்பட்ட இல்லைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அருகாமனையில், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே கோயில் அறை சொல்லக்கூடிய ஒரு அறை இருக்கும், அதில் வந்து சாமி பூஜையெல்லாம் வந்து பண்ணக்கூடிய இடத்துல, இப்போ உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுவோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வசீகரத்தை கொடுக்கக்கூடிய பலகைகள் சொல்லக்கூடியது, மொத்தம் 2 பலகைகள். அந்த 2 பலகை என்னன்னு கேட்டிங்கன்னா மாம்பலகை, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பலா மரம் பலகை, அதுக்கப்புறம் அரச மர பலகை, அதுக்கப்புறம் ஆலமர பலகை. இதெல்லாம் வந்து வசிய சக்தியை நமக்கு வந்து உண்டுபடுத்தக்கூடியது, அதாவது மா பலகையும் பலா பலகையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அரச மரம், இந்த இருக்கக்கூடிய பலகையே நீங்கள் வந்து பார்த்தா அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அதில் வந்து பார்த்தா மேலே வந்து பைரவ முகூர்த்தம் அப்படின்ட்டு அந்த பைரவ முகூர்த்தம் அப்படின்ட்டு பேரை எழுதணும். அந்த பேருக்கு வந்து கீழே வந்து பார்த்தா சூரிய உதய நாளிகை, சூரியன் உதயக்கூடிய நேரத்தை இருக்கிற நாளிகையும் நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும். அது உங்கள் ஊர், நீங்கள் இருக்கக்கூடிய ஊர், அந்த ஊரில் அன்றைக்கி சூரிய உதயம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து பின்தாங்கி 4 நிமிடம் முன்தாங்கி 4 நிமிடத்தை நம்ம வந்து சரியாக கணித்து வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதான் அந்த மாதத்துக்கு முழுக்க சூரிய உதயம் ஒரே மாரி வரும், சில டைம் வந்து பார்த்தா மாறி வரும். அப்போ டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம், காலையை வந்து உதயத்தை வந்து பார்த்தா நம்ம சரியாக நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும். அந்த கணக்கில் எடுத்து அதுலேருந்து பின்தாங்கிய 4 நிமிடம் முன்தாங்கிய 4 நிமிடத்தை நம்ம கணிச்சு நீங்கள் வந்து அந்த மான்பலகையாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பலகையாக இருக்கட்டும், இல்லை அரசம்பலகையாக இருக்கட்டும், அல்லது வந்து ஆலம்பலகையாக இருக்கட்டும், அந்த பலகையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல பஞ்சகாவியம், அந்த பஞ்சகாவியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி மாற்றில் வரக்கூடிய 5 வரையான வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வைத்து அந்த மாம்பலகையை அல்லது பலாப்பலகையை இல்லாத வந்து பார்த்தா அரசம் பலகை அதுக்கப்புறம் ஆலமரப்பலகை அதை வந்து பார்த்தா நம்ம வந்து சித்திப்படுத்தணும். அவன் அதை வந்து பார்த்தா நல்லா பூசி முழுகணும். அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்கள் சரியாக பைரவ முகூர்த்தம் அப்படின்னு அந்த பைரவ முகூர்த்தத்தை போட்டு
நம்ம வந்து பார்த்தா என்ன ராசி, முதல்ல நம்ம என்ன ராசி, அந்த ராசியோடைய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு இந்த பைரவர் என்ன பைரவராக வரார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு உண்டான பைரவரை, அதான் நட்சத்திரத்துக்கு உண்டான பைரவரை அவர் வந்து பணம் எடுக்கணும். அந்த பைரவரை வந்து பார்த்தா அந்த பெயர், அந்த கீழே அந்த பைரவ மூத்தம் சொல்லக்கூடிய கீழே அந்த பைரவருடைய பெயர் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும், சூரிய உதயத்தை எழுதணும். அந்த சூரிய உதயத்திலிருந்து இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள்ளே பைரவ முகூர்த்தம் அப்படின்ட்டு நம்ம வந்து எழுதிக்கணும். எழுதிட்டு அப்பா இந்த பைரவரே எனக்கு இந்த காரியம் நல்லபடி எனக்கு நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அந்த பைரவர்கிட்ட நம்ம முதல்ல கோரிக்கையை எடுக்கணும். அந்த கோரிக்கையை வைத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், மனதார நம்ம குல தெய்வம், இஷ்ட தெய்வம், அருள் தெய்வம், இந்த எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச காவியத்தால் செய்யக்கூடிய பிரார்த்தங்கள் சொல்லக்கூடிய பிரார்த்தங்களை செய்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பூஜிக்கணும், அர்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடர்ந்து ஒரு மண்டலம் 48 நாள் விடாமல் பூஜையாக செய்து நம்ம வந்து இது பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கொள்ளலாம் என்பது தான் இந்த பைரவ முகூர்த்தத்துடைய அந்த ஒரு மணி நேரம் நாளைக்கு, அதாவது 8 நிமிஷம். அந்த 8 நிமிஷத்தை தவறவிட்டால் உங்கள் வாழ்க்கை திரும்பியும் வராது. அந்த 8 நிமிஷத்தை சரியாக நம்ம சாதகப்படுத்திட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு பயணம் உண்டு என்பது தான் இந்த பைரவ முகூர்த்தத்துடைய விஷயம். என்ன நேர்களே, இந்த வீடியோவை பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.